ओम अश्वत्थवजाय विद्महे वाशहस्ताय तेमहि तन्नो सूर्य प्रसोदयात। வணக்கம் நண்பர்களே, உங்களின் ராசிக்குரிய இன்றைய பலன்களை குறித்து காண்போம். நமது சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைய நாள் சார்வரி வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள், ஆங்கில தேதி பிப்ரவரி 14, 2021, கும்ப லக்னம், இருப்பு 4 நாழிகை 35 வினாடிகள். இன்று உலக காதலர் தினம். கலிடைக்குறிச்சி வேதாரண்யம் தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் பவனி. இன்றைய தேதி அதிகாலை 1:45 வரை திவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:33 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று காலை 6:33 வரை மரண யோகம், பின்பு மாலை 5:33 வரை சித்த யோகம், அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. குளிகை மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. கரணன் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம். இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:34. மேஷம், இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமையக்கூடும். தூரத்து உறவினர்களின் சந்திப்பின் மூலம் மாற்றங்கள் உண்டாகலாம். தடைபட்டு வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமானதாக மாறும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செலவினங்கள் உண்டாகும். வரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். ரிஷபம், இன்று நீங்கள் சவாலான காரியங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். மூத்த சகோதரர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் மூலம் லாபம் மேம்படும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் அகன்றுவிடும். மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தன வரவுகளின் மூலம் உங்களின் சேமிப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காரிய சித்தி உண்டாகும். ரோஹிணி நட்சத்திர இன்று லாபங்கள் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களின் திறமைகள் இன்று வெளிப்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிதுனம், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பழைய பாக்கிகளை வசூல் செய்வீர்கள். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைப்பதில் சிந்தித்து செயல்படுங்கள். தொழில் தொடர்பான புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. மிருகராசியிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்கள் மீதான கருத்து வேறுபாடுகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் செயல்களை சிந்தித்து செய்யுங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். கடகம், எதிர்பார்த்த தன வரவுகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்களின் மீதான வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பின் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன வரவுகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமானதாக அமைந்திருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். சிம்மம், எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாளுங்கள். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் தேவை. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரியங்கள் தொடர்பான உங்களின் எண்ணங்கள் ஈடேறும். போட்டிகளில் ஈடுபட்டு பரிசும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். மனதில் நினைத்த காரியங்கள் சட்டென்று ஈடேறும். புதுவிதமான சிந்தனைகளும் புதிய நபர்களின் அறிமுகமும் உங்களுக்கு ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆதரவானதாக அமைந்திருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். துலாம். உங்களின் சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். பயணங்களின் பொழுது உங்களின் உடைமைகளில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாறுபட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். வாகன பயணங்களில் நிதானம் அவசியம். விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நிதி நிலைமையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பாராட்டுகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தில் கவனம் அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். விருட்சகம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் அவசியம். மனதில் தோன்றும் குழப்பங்களை அவ்வப்பொழுது நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தன வரவுகள் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விசாகம். வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். இன்று உங்களுக்கான அது சுமன திசை தெற்கு. அதிர்ஷ்டம் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். தனுசு. மனதில் இருக்கும் எண்ணங்களை அமைதியான முறையில் வெளிப்படுத்துவதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு மறைய வாய்ப்புள்ளது. திட்டமிட்ட காரியங்களை சிறு அலைச்சலுக்கு பின்பே நிறைவேற்றுவீர்கள். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். பயணங்களின் மூலம் பணவரவுகள் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களின் இன்னல்கள் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. மகரம். மனதில் தோன்றும் எண்ணங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தெளிவு கிடைக்கும். தொழில் தொடர்பான முடிவுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு அவசியம். புதிய முயற்சிகள் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் கண்ணோட்டங்களில் மாற்றமும் உண்டாகும். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டிய தெளிவு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். கும்பம். உடனிருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கேற்றார் போல் செயல்படுவீர்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உயர் அதிகாரிகளின் ஆதரவினால் மகிழ்ச்சி உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்துணர்ச்சியான நாளாக அமைந்திருக்கிறது. நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். மீனம். கண் பார்வை தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் பலதரப்பட்ட எண்ணங்களினால் குழப்பமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் குழப்பமானதாக அமைந்திருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம்.